ஸோ கைஸ் நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துல எனக்கு வந்து ஹையஸ்ட் வியூலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற இடத்துலேருந்தே உங்களுக்கு அந்த புர்ஜ் கலிஃபா தெரியும். ஆக்சுவலாக அங்கே தூரத்தில் வந்து புர்ஜ் அல் அரப் இருக்குது. ஸோ அதுதான் ஒன்லி 7-star ஹோட்டல். ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த லவுஞ்ச். ஆக்சுவலாக செம ஹைட்டில் இருக்கேன் நான், இந்த ஹைட்டில் இருக்கேன். ஸோ அங்கே தூரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பேச்சஸ் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இருக்குல்ல, அதுதான் அந்த வேர்ல்டு ஐலாண்ட்ஸ்னு சொல்லிட்டு கட்டியிருந்தாங்க. ஸோ எல்லா கண்ட்ரீஸும் இருக்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக இதில் விசிபிள் இல்லை, அந்த சைடில் பாம் ஐலாண்ட்ஸும் உங்களுக்கு தெரியுது. ஸோ ஃபஸ்ட் மேன்மேட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நைஸ், ஜவாரோட ஸ்விம்மிங் பூல். ஸோ இங்கே தான் நான் கொஞ்சம் காலையிலேருந்து குளிக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ இந்த ஸ்விம்மிங் பூலோட லொக்கேஷனே வேறு லெவல். பார்த்தீங்கன்னா இதை சுற்றி ஃபுல்லாக ஸ்கைஸ்கிராப்பர்ஸ் தான். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு அந்த புர்ஜ் கலிஃபாவும் தெரியுது, சுற்றி ஸ்கைஸ்கிராப்பர்ஸ், சரியான லொக்கேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன லொக்கேஷன் வந்திருக்குன்னா கோல்டு சோக். கோல்டு சோக்னால் ஒன்றும் இல்லை, லைக் கோல்டு மார்க்கெட். ஸோ இது கொஞ்சம் ஃபேமஸான லொக்கேஷன் தான் துபாயில். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் துபாய் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் வந்து கோல்டு ரேட் வந்து பயங்கர கம்மி, இங்கே டேக்ஸ் ரொம்ப கம்மினால கோல்டு ரேட் பயங்கர கம்மி. ஸோ இந்த ஸ்ட்ரீட் எப்பவுமே செம பிஸியாக இருந்தது. ஸோ இங்கே நிறைய ஷாப்ஸ் இருந்தது, லைக் ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாகவே ஷாப்ஸ் தான், அந்த சைடு ஷாப்ஸ் இந்த சைடு ஷாப்ஸ். ஸோ ஃபுல்லாகவே ஷாப்ஸ் தான். ஸோ ஃபுல்லாகவே இவங்க வந்து கோல்டு தான் ஃபுல்லாக. ஸோ இதே மாதிரி நிறைய இடம் இருக்குது, இந்த மாதிரி சோப்னா மார்க்கெட் போல் இங்கே. ஸோ நான் ஹர வழியில் கோல்டு சோப், ஸ்பைஸ் சோப், டெக்ஸ்டைல் சோக், ஃபேப்ரிக் சோக், அது மாதிரி நிறைய சோப் பார்த்தேன், பர்ஃப்யூம் சோக், அது மாதிரி நிறைய சோப் இருந்தது. ஸோ சோப்னாலே உங்களுக்கு மார்க்கெட். ஸோ ஒரு ஒரு ஸ்ட்ரீட் வந்து இப்படி மார்க்கெட் மார்க்கெட்டாக வச்சுருந்தாங்க. ஓகே, இப்போ வந்து பர் துபாய் வந்திருக்கேன். ஸோ இதுதான் இந்த துபாய் க்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா வாட்ச்லாம் தெரியுதுங்க. ஸோ எல்லாம் ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணுவாங்க. பர் துபாய்னா ஆக்சுவலாக ஓல்டு துபாய் தான் அது. ஸோ அப்போ காட்டுறேன். ஆக்சுவலாக பில்டிங்ஸ்லாம் கொஞ்சம் ஓல்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே உள்ளே போய் காட்டுறேன். ஸோ இதுதான் கைஸ் பர் துபாய் நான் சொன்னேன்ல. ஆக்சுவலாக இங்கே பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டைலில் தான் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஒரிஜினல் துபாய் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே அப்படி தான் இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் ஓல்டு ஸ்டைலில் தான் கட்டி வச்சுருக்காங்க. ஆம்பியன்ஸே கொஞ்சம் நல்லாயிருக்கு, ரொம்ப க்ரௌடட் இல்லாமல் குவைட்டாக. ஸோ இந்த பர் துபாய் ஓல்டு பிளேஸ்னாலும் உள்ளே இருக்கிறதுலாம் அப்படி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பாஸ்கன் ராபின்ஸ் தான், அது அதெல்லாம் புது ஐஸ்கிரீம் தான். ஸோ இங்கே ஸ்டார் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டார் பாக்ஸ் தான் போயிட்டுருக்கு இப்போ நான். ஸோ கைஸ் ஸ்டார் பாக்ஸ் வந்துட்டேன். ஸோ இதுதான் ஒரு ஐகானிக் லொக்கேஷன் ஆஃப் ஸ்டார் பாக்ஸ். நீங்கள் நிறைய ரீல்ஸில் பார்க்கலாம் இந்த ஸ்டார் பாக்ஸை. ஸ்டார் பாக்ஸ் எங்கே இருக்குன்னா நம்ம மியூசியம் ஆஃப் இலியூஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது பக்கத்தில் தான் இருக்குது. அடுத்து நான் இங்கே தான் போகிறேன். ஸோ கைஸ் இங்கே இப்போ எங்கே வந்திருக்கேன்னா மியூசியம் ஆஃப் இலியூஷன் தான். ஸோ இது நிறைய இலியூஷன் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு ஒன்று நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரெயிட் ராட் இருக்குது, பட் ஆனால் இது கர்வாக இருக்குது. ஆனால் சுற்றும் போது கரெக்டாக இருக்குதுல வந்து. இங்கேருந்து பார்க்கும்போது ஸ்கொயராக இருக்குது, உங்களுக்கு சைட்லேயும் ஸ்கொயராக இருக்கிற மாதிரி இருக்குது, இங்கேயும் ஸ்கொயராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அதே நான் இந்த லொக்கேஷனுக்கு வந்தேன்னா பிரிசம மாதிரி இருக்குது, சைட்லேயும் பிரிசம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கைஸ் இது அந்த ட்ரூ மிரர். ஸோ என்னோடய ரைட் ஹேண்டு தூக்குறேன், அதில் என்னோடய லெஃப்ட் ஹேண்டு காட்டுது. ஓகே, ஸோ நான் இப்படி மூவ் பண்ணால் இது இப்படி மூவ் ஆகுது. ஆக்சுவலாக என்னோடய சட்டையில் இருக்குது, இதில் கிளியராக படிக்க முடியுது. ஐ டோன்ட் யூஸ் டீப் பிகாஸ் ஆக்சுவலாக நார்மலான மிரரில் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு தலைக்கீழாக தெரியும், ஆனால் இதில் கரெக்டாக தெரியும். ஸோ இதை நம்ம பார்த்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம வெளியே பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாம் சுற்றுற மாதிரியே இருக்கும். இதுலேயே அப்படியே ஒரு 2 minutes பார்த்துட்டு 30 seconds பார்த்துட்டே இருந்து திடீர்னு உங்களுக்கு சைடில் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலாக இதுதான் உள்ளே இருக்குது, இது சுற்றினா தான் அப்படி வரும். இது இன்னொரு இல்யூஷன் மாதிரி, இது இதுன்னு சூப்பராக இருக்கும். அப்படியே இது வந்து அபோட் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது அந்த டனல் மாதிரி.
சைசிங்கே பாருங்க. கைஸ் இந்த லூஷன் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இப்படி ஒரு இது மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இதில் வச்சாலும் அது ஈக்குவலாக இருக்குது, இதில் வச்சாலும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா, இங்கே வச்சாலும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு முன்னாடி ஒரு சேர் இருக்குது. இது ஒரு சேராக இருக்குது, பட் ஆனால் இது கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தா தெரியுது சேர் கிடையாது அப்படின்னு. இதுவும் இதில் பார்த்தீங்களா, ஒரு ஓட்டை மாதிரி எனக்கு சுற்றிக்கிட்டே இருக்குது. இது ஜெண்டா இல்லை என்னன்னு தெரில, அந்த மாதிரி இருக்கு. இது தெரியும்ல, இதான் அந்த இம்பாசிபிள் ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஷேப் கோடால் இதை சால்வ் பண்ண முடியாது. ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் உண்மையாக ட்ரையாங்கிள் இல்லை. ஒரு சைடு நின்று சைடு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ கைஸ் இங்க பாத்தீங்களா, இது இன்ஃபினிட் டனல் மாதிரி போயிட்டே இருக்கு. டனல் போயிட்டு இந்த சைடு தான் வருது. ஆனா ஆக்சுவலா என்னன்னா, இது ஒரு மிரர் தான் கைஸ். இது ஆக்சுவலா ஒரு ஃபேமஸான ஒரு சொல்யூஷன் தான். ஆக்சுவலா உங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து லைன் கிராஸ் ஆகி கிராஸ் ஆயிருக்கும், பட் ஆனா லைன் கிராஸ்ட் கிடையாது, எல்லா லைன்ஸும் இதுல ஸ்ட்ரெக்டா தான் இருக்கு. இதுவும் அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மாதிரி தான். இப்போ இதை எடுத்து நான் இங்க மெஷர் பண்றேன், அதே லெங்க் தான் இதுக்கு இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து இது சின்னதாகவும் இது பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்யூஷன்ஸ் கைஸ், இன்றைக்கி நைட் நாங்கள் ஆக்சுவலாக தோ க்ரூஸ் ஒன்று புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த கப்பல், கப்பல் கிடையாது ஒரு சின்ன ஷிப் மாதிரி தான். ஸோ இங்கே தான் இன்றைக்கி டின்னர் மாதிரி புக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நல்லாயிருக்குது. இந்த முன்னாடி அந்த துபாய் க்ரீக் காமிச்சல்ல, ஸோ அந்த க்ரீக்லேயே ஒரு 2 hours வந்து எங்களை கொண்டு போவாங்க. இன்டர்நேஷ்னல் குசைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு போட் ஃபுல்லாக காட்டிடுறேன். ஸோ இதுதான் அந்த போட்டு. இதுதான் அந்த க்ரூஸ் மேலே ஸ்டார்ட் ஆகலை.